அனைவருக்கும் வணக்கம். நம்ம புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறோம் அப்படின்னாலும் ஏற்கனவே நல்ல முறையில் ரன் பண்ணிகிட்ருக்க ஒரு தொழிலை மேலும் வளர்ச்சியடைய செய்யணும், மேலும் வந்து அதை டெவலப் பண்ணணும்னாலும் நம்மளுக்கு தேவையான நிதியுதவியை வந்து அரசாங்கம் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா இந்த திட்டத்தின் மூலம் நமக்கு வழங்குறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 10 லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு நிதியுதவி வழங்குறாங்க. இந்த நிதியுதவியை பெறுவதற்கு நம்மளுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும் மற்றும் என்னென்ன தொழிலுக்கெல்லாம் வந்து இவங்க நிதியுதவி வழங்குறாங்க, இதுக்கு என்னென்ன ஆவணங்களை நம்ம சப்மிட் பண்ணணும், மேலும் இந்த திட்டம் தொடர்பான இணையதள முகவரி என்ன, யாரை காண்டாக்ட் பண்ணோம், மேலும் இது தொடர்பான டோல் ஃப்ரீ நம்பர் என்ன, ஸோ இதை பற்றி முழு விவரங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நான் சொன்ன இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா இந்த திட்டத்தை பற்றி முழு விவரங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல முத்ரானா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்சிங் ஏஜென்சி லிமிடெட், இதுதான் முத்ரானுடைய விரிவாக்கம். இப்படி இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, குறைந்த அளவு முதலீடு உள்ள ஒரு தொழில் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, மேலும் அந்த தொழிலை வந்து வளர்ச்சியடை செய்வதற்கும் மேலும் இது போல் ஒரு தொழிலை நீங்கள் தொடங்குவதற்கும் உங்களுக்கு நிதியுதவி வேணும் அப்படின்னா உங்களுக்கான நிதியுதவி வந்து அரசாங்கம் வழங்குறாங்க. அந்த நிதியுதவி வந்து பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா இந்த திட்டத்தின் மூலம் உங்களுக்கு வழங்குறாங்க. இந்த நிதியுதவி பார்த்திங்கன்னா ரெண்டு அமைப்பின் மூலம் உங்களுக்கு வழங்குறாங்க. அந்த அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா MFI அண்ட் NBFC அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ். ஸோ மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் மூலம் உங்களுக்கு 1 லட்சம் வரைக்கும் நிதியுதவி வழங்குறாங்க. நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் மூலம் அப் டு 10 லேக்ஸ் வரைக்கும் உங்கள் தொழில் வளர்ச்சி செய்வதற்கும் புதுசாக நீங்கள் தொழில் தொடங்குவதற்கும் வந்து 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு நிதியுதவி வந்து அரசாங்கம் வழங்குறாங்க. நான் சொன்ன அந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தினுடைய இணையதள முகவரி இதுதான் mutra.org.in. இந்த இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னா இந்த திட்டம் தொடர்பான முழு விவரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் வந்து லோன் தராங்க. அந்த 3 கேட்டகரியில் தான் லோன் வந்து கொடுக்குறாங்க. அந்த லோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிசு, இது வந்து அப் டு பார்த்திங்கன்னா 50,000 வரைக்கும் உங்களுக்கு லோன் தராங்க. அடுத்த கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிஷோர்ன்றாங்க, இது வந்து அப் டு 50,000 to 5 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லோன் தருவாங்க. உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடைவு செய்வதற்கும் நீங்கள் புதுசாக ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50,000 to 5 லட்சம் வரைக்கும் நிதி உதவி தேவைப்படுது அப்படின்னா கிஷோர் என்ற அந்த டைப் மூலம் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் இந்த திட்டத்தின் கீழ். மேலும் தருண் என்ற ஒரு டைப் மூலம் இங்கே அப் டு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு நிதியுதவி தேவைப்படுது அப்படின்னா இந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். ஸோ பிரதான் மந்திரி முத்ரா யோஜனான்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 கேட்டகரியில் தான் லோன் தராங்க. சிசு என்ற டைப் பார்த்தீங்கன்னா அப் டு 50,000 வரைக்கும், கிஷோர் இந்த டைப் பார்த்தீங்கன்னா அப் டு 50,000 to 5 லட்சம் வரைக்கும், தருண் இந்த டைப் பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் தராங்க. அந்த லோன் வந்து எதுக்கெலாம் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, அந்த பிஸ்னஸ் வந்து ட்ரேடிங் சம்மந்தமாகவோ இல்லை சர்வீஸ் சம்மந்தமாகவோ இருந்துச்சுன்னா அதுக்கு லோன் தராங்க. ஒருவேளை நீங்கள் ஆரம்பிக்கிற பிஸ்னஸ்க்கு வந்து ஒர்க்கிங் கேபிட்டலே வந்து தேவைப்படுதுன்னா கூட அதுக்கு வந்து இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி வழங்குறாங்க. நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும் இல்லைனா உங்கள் பிஸ்னஸ் தேவையான எக்யூப்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா கூட அதுக்கு வந்து இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி தராங்க. நீங்கள் ஒரு கமர்ஷியல் சம்மந்தமாக ஒரு ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, அல்லது ஒரு டிரான்ஸ்போர்ட், அதாவது ஒரு பொருள் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு லாரியோ ஒரு கேட்ரேஜோ லாரி போன்ற ஒரு போக்குவரத்து சாதனம் உள்ள ஒரு டிராவல்ஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் லோன் தருவாங்க. அக்ரி சம்மந்தமாகவும் லோன் தராங்க, டிராக்டர் டில்லர்ஸ் அஸ் வெல் அஸ் ஒரு டூ வீலர் யூஸ் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ். ஸோ இது போல் ஒரு விஷயங்களுக்கு வந்து இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் லோன் பெற முடியும். இந்த லோன் வாங்குவதற்கு வந்து என்னென்ன கண்டிஷன் என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து 18 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும், 65 வயதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்கை பொறுத்து வேரி ஆகும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 10 லட்சம், மினிமம் வந்து லிமிட் கிடையாது. உங்களுக்கு கொலாட்ரல் செக்யூரிட்டின் அப்படின்னு இந்த திட்டத்தின் கீழ் எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது எந்த ஒரு ஷூரிட்டியும் இல்லாமல் எந்த ஒரு அடமானமும் இல்லாமல் நீங்கள் தொடங்கக்கூடிய தொழிலுக்கு தேவையான 10 லட்சமும் அல்லது நீங்கள் ஏற்கனவே ரன் பண்ணிகிட்டு இருந்த தொழிலுக்கு வளர்ச்சிக்கு 10 லட்சமும் இந்த திட்டத்தின் கீழ் வழங்குறாங்க. கம்பல்சரி நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், சேம் டைம் நீங்கள் எந்தவித கிரிமினல் ரெக்கார்டும் இல்லாமல் ஒரு கரெக்டாக இருக்கணும், கிரிமினல் ரெக்கார்டு இல்லாமல் இருக்கணும். அதே போல் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நீங்கள் எதாவது லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த லோனை வந்து எந்தவித ரீமார்க்ஸ் அண்ட் பேக்லாக் இல்லாமல் க்ளீனாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லோன் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ,
இந்த திட்டம் தொடர்பான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமான க்ளீன் ரிட்டர்னாக வந்து நீங்கள் பிளான் கொடுக்கணும். உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் ஐடி தான் கொடுக்குறாங்க. அண்ட் தென் பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி சம்மந்தமாக நீங்கள் இது ஒன்று கொடுக்கலாம். உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், அண்ட் தென் இன்கம் சர்டிஃபிகேட், இன்கம் ப்ரூஃப் சேலரி ஸ்லிப்பாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னாக இருக்கலாம், ஏஜ் ப்ரூஃப் கொடுக்கணும். அண்ட் தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுங்க. அண்ட் தென் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, உங்களுடைய பிஸ்னஸ் உடைய ஷாப் ஓனர் அது சம்மந்தமான டீட்டெயில் கொடுங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமான பர்டிகுலர்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறணும், இந்த திட்டத்தின் முன் நிதியுதவி பெறணும்னா தேவையான ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ். மேலும் இந்த திட்டம் தொடர்பான ஒரு டெபிட் கார்டு ஒன்று தருவாங்க, ஜஸ்ட் லைக் ஏடிஎம் கார்டு. இந்த கார்டு எதுக்காக, இந்த கார்டு மூலம் நம்ம என்ன பயன்பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் தொடர்பாக 10% நீங்கள் வாங்குகிற லோனில் வந்து நீங்கள் இந்த கார்டு மூலம் நீங்கள் பொருள் வந்து வாங்கிக்கலாம். அதுவும் பாயிண்ட் ஆஃப் ஸ்கேலையும் இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற 90% வந்து உங்கள் பிஸ்னஸ் தேவையான எக்யூப்மெண்ட் வாங்க போகிறீங்க, இல்லை உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ண போகிற ஒரு கம்பெனிக்கிட்ட வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு அந்த எக்யூப்மெண்ட் வாங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய நிதியுதவி அளிக்கக்கூடிய பேங்க் வந்து அவங்களுக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. உங்கள் கையில் வந்து நேரடியாக பணத்தை தரமாட்டாங்க. ஸோ நீங்கள் கேபிட்டலாகவோ இல்லை ஒரு பொருளாகவோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த பொருளை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு வந்து பேங்க் வந்து அந்த பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அந்த இந்த திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கான இணையதள முகவரி இது தான். ஸோ இந்த இணையதள முகவரிக்கு போயிட்டு உங்களுடைய பெயர், மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு இது மூவ் ஆகும். ஸோ இந்த கட்டத்தில் வந்து உங்கள் பிஸ்னஸ் அண்ட் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் டீட்டெயிலாக கொடுங்க. அடுத்த கட்டத்தில் வந்து உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெளிவாக கொடுக்கணும். அதன் அது தொடர்பான ஆவணங்களை நீங்கள் அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய பேங்க்குக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்வர்ட் ஆகும். அதர்வைஸ் அப்ளிகேஷன் நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண போகிற பேங்க்குக்கு, உங்கள் அருகில் இருக்க பேங்க்குக்கு போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது தேவையான ஆவணங்களை வந்து சரியாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ மேலும் பேங்க் மேனேஜர்ஸ் வந்து நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸ் வந்து தெளிவாக புரிய வச்சிங்கன்னா மட்டுமே வந்து பேங்க் மேனேஜர் வந்து இந்த லோன் உங்களுக்கு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் குறைந்தது ஒரு வங்கி வந்து ஒரு வருடத்துக்கு 25 பேருக்கு வந்து இந்த லோன் கொடுக்கணும் அப்படின்னு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் எவ்வளோ பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஸோ பேங்க் மேனேஜர் வந்து நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸ் வந்து நம்பினார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும். சார் எல்லாமே எனக்கு எலிஜிபிள் இருக்குது, என்கிட்ட தேவையான ஆவணங்கள் இருக்குது, இருந்தாலும் எனக்கு லோன் கிடைக்கல, லோன் கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இவருக்கு கால் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ், உங்களுடைய கிரீவன்ஸை கன்வே பண்ணலாம். அதர்வைஸ் இவங்க வந்து நோடல் ஆஃபீஸர் வச்சுருக்காங்க, சேம் டைம் டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் கால் பண்ணி உங்களுடைய இன்ஃபர்மேஷனை, உங்களுடைய கிரீவன்ஸை கொடுத்து நீங்கள் தேவையான வசதிகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஒரு உதவியான இன்ஃபர்மேஷன். இது உங்களுக்கு உதவியாக இருக்கலாம், இல்லைனா உங்கள் நண்பருக்கு, உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு உதவியாக இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த திட்டம் தொடர்பான அப்ளிகேஷன்ஸ், டோல் ஃப்ரீ நம்பர், நோடல் ஆஃபீஸர் நம்பர் அண்ட் கான்டாக்ட் நம்பர், வெப்சைட் எல்லாமே என்னுடைய வீடியோக்களை லிங்கில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.